எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது குழந்தைங்களுக்கு டேட்டா பர்த் சர்டிஃபிகேட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் இதுக்கு பே பண்ண தேவையில்லை. முதல்ல ஒரு குழந்தையானது ஹாஸ்பிட்டலில் அல்லது வீட்டில் வந்து பிறந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஆர்சிஹெச் ஐடியானது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்சிஹெச் ஐடியை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா வேறு மெத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆர்சிஹெச் ஐடி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த மாவட்டம், அந்த குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல், ஸோ இது ரெண்டையும் நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் தர தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்க், அதாவது பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அது கேட்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஆனது உங்களுக்கு வந்து டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் ஆனது வந்துடும், சரிங்களா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பாலினம், அவங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே தெல்ல தெளிவாக எழுதி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நகராட்சிக்கு அனுப்பிடுவாங்க. அந்த நகராட்சிக்கு அனுப்பின வேட்டி நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேரை போய் நகராட்சியில் சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய பேரை பதிவு பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணதான், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கெசட்டில் போய் தான் மாற்ற முடியும். ஸோ இப்போ பதிவு பண்ணியாச்சு. ஸோ பதிவு பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் வேர்ல்டில் எந்த ஒரு இடத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. மொபைல் ஃபோனை இப்படி ஹரிசனில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வரும். பிறப்பு இறப்பு பதிவு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வரும். இதில் கேட்கக்கூடிய இன்ஃபுட்டை மட்டும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்சிஹெச் ஐடி, ஓகேங்களா? இது இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த பக்கம் நீங்கள் வரவே தேவையில்லை. ஆர்சிஹெச் நம்பர் மட்டும் என்ன பண்ணுங்கள், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி எங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கீழே பண்ண போங்க, ஓகேங்களா? ஸோ இது இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான மாற்று வழி இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து ஆணா பெண்ணா, ஓகேவா? பெண் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், ஆண் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கிளிக் பண்ணியிருக்கு, ஃபீமேல் கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுங்கள், இது மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படின்னா ஈரோடு கிளிக் பண்ணலாம், பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் இந்த சைடில் கூட இதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ளேஸ் ஆஃப் பர்த்து, அந்த குழந்தையானது எங்கே பிறந்துச்சு, ஹாஸ்பிட்டலா இல்லை வந்து ஹோமா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் அப்படின்னா ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க சார், ஹாஸ்பிட்டலில் கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், கீழே வந்து சர்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் இங்கே சைடில் தெரியும், அங்கே மேலே சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பேரை கிளிக் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஈரோடு அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நேம் வந்து கீழே வரும், அதோடய ப்ளேஸ் வரும், ஓகே? அந்த ஹாஸ்பிட்டலில் சைடில் ரவுண்டாக இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புரிஞ்சுங்களா? இது மாதிரி சர்க்கிள் இருக்கும், இங்கே ஹாஸ்பிட்டல் பேர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே செலக்ட் ஆயிரும், ஓகேவா? இல்லை சார் ஹோம் அப்படின்னா ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த வீடியோ போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் நகராட்சிக்கு நடைய நடக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட்டா பர்த்து, ஓகேவா? குழந்தையோட டேட்டா பர்த் வந்து நம்ம என்ட்ரி பண்ணோம். ஸோ கீழே கூடிய இந்த பாக்ஸில் டேட்டா பர்த்தை கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே இது மாதிரி வரும். ஸோ இதில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இயரு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து, இங்கே ஏதோ டேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஓகேவா? அந்த கரெக்டான டேட் வந்து கிளிக் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ முடிச்சாச்சு, ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்,
நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேவா, அந்த 10 digits இருக்குமா அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டுங்க சார் சென்ட் ஓடிபி, இது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த பாக்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபைன்னு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியாக புரிஞ்சுங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி வரும். ஸோ வெயிட் பண்ணி முடிச்சாச்சு, ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வெரிஃபிகேஷன், அந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணுங்கள். 2499192 அந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி இங்கே இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சும்மா 24 ஓகேவா, இதுமாரி காண காப்பி பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணி முடிச்சு வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீரியல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சைல்டு நேமு, செக்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து நிற்கும். ஓகே, இங்கே வந்து உங்கள் பேர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா பேர் இருக்கும். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இருக்கும். இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டானது வந்து மொபைல் நிற்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டானது வந்து முன்னாடி நிற்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான அஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் கூகுள் டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான வீடியோ. நம்ம சார் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டானது ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.